ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். வலிமை படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில் தனா அஜித்துடைய லேட்டஸ்ட் பிக்சர் ஒன்று வெளியாயிருக்கு. வலிமை படத்துடைய பெரும்பகுதி படப்பிடிப்பு முடிவடைஞ்சு தற்போது பேட்ச் ஒர்க் போயிட்டுருக்கு. இதுக்காக தலை அஜித் உள்ளிட்ட படக்குழு மீண்டும் ஹைதராபாத் ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டிக்கு போயிருக்காங்க. இந்த பேட்ச் ஒர்க்கை முடிச்சுட்டு வெளிநாட்டில் எடுக்க வேண்டிய காட்சிகளுக்காக போவாங்களா அல்லது அதை இங்கேயே சரி பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தகவல்கள் கிடையாது. இந்த நிலையில் தற்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுக்கப்பட்ட தலை அஜித்துடைய பிக்சர் ஒன்று ரசிகர்கள் வைரலாக ஷேர் பண்ணிட்டு வராங்க. இந்த பிக்சரில் தலை அஜித் கிளீன் சேவ் பண்ணிட்டு செம்ம யங் லுக்கில் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. நேர்கொண்ட பார்வை படத்தில் பார்த்த லுக்குக்கும் இப்போ வலிமை படத்தில் பார்க்குற லுக்குக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டாக கொண்டு வந்திருக்காரு இயக்குனர் வினோத். மேலும் இன்னொரு பக்கம் புக்மை ஷோ சைட்டில் உலகத்திலேயே அதிகமாக எதிர்பார்க்கப்படுற படங்களில் வலிமை தான் தற்போது முதலிடத்துக்கு வந்திருக்கு. முன்னதாக பாகுபலி, அவெஞ்சர்ஸ் என்கேம் ஆகிய படங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கவுண்டிங்கை முறியடித்து தற்போது வலிமை 2 மில்லியன் இன்ட்ரெஸ்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள குறைஞ்சபட்சம் 2.5 மில்லியன் இன்ட்ரெஸ்டாவது வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ வலிமை பற்றி வர ஒவ்வொரு தகவல்களும் ரசிகர்களுடைய வெறித்தனமான எதிர்பார்ப்பும் ஒவ்வொரு நாளும் படம் பற்றின ஆர்வத்தை அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. வர 15ஆம் தேதி வலிமை ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை ஃபர்ஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் வெளியாகலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டாவது வந்துச்சுன்னா போதும், தல ரசிகர்கள் அதையே உலக திருவிழாவாக மாற்றிடுவாங்க. இன்னும் 4 நாள் இருக்கு, பொறுத்திருந்து பார்க்கலாம்.